My dear friends, இன்றைக்கு உங்களை பார்க்கறது எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்தத்த வசனம் லேவியர் ஆகமம் 20:8 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். நம்மளும் யோசிக்கலாம், உலக பிரகாரமா நம்ம பார்க்கும் போது நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் நல்ல காரியங்கள் தான் யோசிக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம செய்கிற காரியம் வந்து பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம பரிசுத்தமாக தான் வாழுறேன் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டுருக்கலாம். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவருடைய ஆவியை ஊற்றும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நேச்சர், அவருடைய குணங்களை நமக்குள்ளே வைக்கிறார். அந்த குணங்கள் நம்ம வெளிப்படுத்தும் போது அவருடைய பரிசுத்தம் நம்ம மூலமாக வெளிப்படுத்த முடியுது. அண்ட் அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் போது அவரோட பரிசுத்தம் நமக்குள்ளே நிலைத்து நிற்கும். ஸோ நம்ம செய்கிற காரியமாக இல்லாமல், நம்ம நினைக்கிற தாட்ஸாக இல்லாமல், நம்ம நான் இது பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தினால நான் ஒரு பரிசுத்தமான பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லாமல், ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய ஆவி என்னை பரிசுத்தமாக்குது, ஏன்னா அவருடைய வார்த்தைகள் நான் பேசுகிறேன், அவருடைய குணங்களை நான் வெளிப்படுத்துகிறேன், அவருடைய செயலை நான் செய்கிறேன் அப்படி நம்ம வாழ்க்கையை இருக்கும்போது தான் நம்ம பரிசுத்தமாக வாழுறோம். ஸோ இந்த பரிசுத்தத்தை நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவினால் நிரம்பி, அவருடைய குணங்களால் நிரம்பி, அவருடைய எண்ணங்களால் நிரம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அவர் நம்மளை பரிசுத்தமாக அவர் காத்துக்கொள்வார், நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுது. ஸோ இந்த பரிசுத்தம் உங்களுக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிச்சு இதை பெற்றுக்கொள்கிறீங்களா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கும் அவங்க சொல்லலாம், எனக்கும் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய குணங்கள் எனக்கு இருக்கணும், அவருடைய எண்ணங்கள் எனக்கு இருக்கணும், அவருடைய செயலை நான் செய்யணும், அவர் விருப்பப்படுற மாதிரி நான் வாழணும் அப்படின்ட்டு சொல்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு பாரோ சுவாமி. அந்த ஏக்கத்தை நீர் கணம் பண்ணோ சுவாமி. உம்முடைய ஆவியை முற்றிலும் அவர்கள் மேல் ஊற்றோம் சுவாமி. உம்முடைய ஆவினால் அவர்கள் நிரம்பி நீர் நினைக்கிற தாட்ஸ், நீர் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களும் நினைக்கட்டும் சுவாமி. நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வெளிப்படுத்தும் சுவாமி. அதன்படி நடக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய பாதைகளை நீர் ஆசிர்வதியும் சுவாமி, செயல்களை ஆசிர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பரிசுத்தமாக செய்யட்டும் சுவாமி. நீர் அவர்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துறதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அவர்களை கணம் பண்ணும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். God bless you.